வணக்கம். தங்க டபராசெட்டில் டீ கொடுத்து அக்ஷய் ஹோட்டல் பக்கத்துலேயே நிறைய லைட்டர்லாம் வச்சுருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்போம் என்ன மாதிரியான விளக்கு வச்சுருக்கீங்க சார். இது சோலார் லைட்டுன்னு ஒன்று இருக்குது சார். சரி, அது வந்து சார்ஜரும் போட்டுக்கலாம், சூரிய ஒளியிலும் சார்ஜ் ஏறும். இந்த லைட்டு இது லாந்தர் லைட்டு மாதிரி பழைய மாடல். அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து அந்த ஃபேன் மாடலில் ஒரு லைட் இருக்குது சார். அது வந்து நல்ல ஃபேன் மாடல் அது. அதுக்கப்புறமேட்டுக்கு ப்ளூடூத்து ஸ்பீக்கரு, ஒயர்லெஸ் ஸ்பீக்கரு. ஆமாம், இது ஒயர்லெஸ் ஸ்பீக்கர். இது சின்னது பெருசு. அதுக்கப்புறமேட்டுக்கு இது ஒரு ஃபுட்பால் லைட்டுன்னு ஒன்று இருக்குது, புதுசாக வந்திருக்குது. டிஸ்கோ இது, அது ஏற்கனவே உள்ளது தான், அப்படியே ரொட்டேஷன் உள்ளது. அதுக்கப்புறம் இது நெத்தி லைட் ஒன்று இருக்குது, அது ஹெட் லைட் வந்து அந்த வேட்டைக்கு போகிறதுக்கு, மற்றது எலக்ட்ரிஷியன் வேலைக்கு அதுக்கெலாம் அது யூஸ் ஆகும். பவர் கூட அப்படியே குறைச்சிக்கலாம் சார். அது இதில் இன்னொரு மாடல் வந்து ஒரு ஃபேன் ஒன்று இருக்குது, 8-inch ஃபேனு, அது அதிக மூவிங்க, அது இன்றைக்கி சரக்கு இல்லை. அது டிஸ்கோ லைட்டு, அப்புறம் டார்ச்சு ஃபுல்லாக எல்இடி மற்றது, அப்புறம் இன்னொரு ஸ்க்ரூ டிரைவர் ஒன்று இருக்காது. இது வந்து அப்படியே ஓப்பன் பண்ணுறது எல்லாம், ஒவ்வொரு இதுவும் ரிமூவ் பண்ண முடியும், அப்படியே அப்படியே பண்ணிக்கலாம். மொத்தம் 18-1 இது. இதில் வந்து இதில் வந்து டார்ச்சும் இருக்குது, இதில் இதை ப்ரெஸ் பண்ணால் இதை லைட்டும் எரியாது. அதுக்கு 3 பேட்ரி போடணும், ட்ரிபிள் ஏ பேட்ரி ஒன்று 3 போடணும். நாங்கள் வந்து டெல்லியிலையும் மெட்ராஸில் மதுரையில் பர்ச்சேஸ் பண்ணுறோம். இது இன்னொன்று 12-watt பல்ப் ஒன்று இருக்குது, நல்லாயிருக்கும். இது ஒன்று ப்ளூடூத் ஸ்பீக்கரு, அதில் வந்து என்னென்னா ப்ளூடூத்துலேயே வந்து லைட் மாறியாது, சார்ஜர்லாம் கிடையாது, டைரெக்டாக உள்ளது, டைரெக்டாக உள்ளது, அது ரிமோட் கண்ட்ரோல் அது. இது இதில் சார்ஜர் லைட் இது. இது வந்து கரண்ட் போனால் எரியற மாதிரி உள்ளது, கரண்ட் போனால் எரியும், ஆட்டோமேட்டிக்காக எரியும். இதை ஆன் பண்ணணும், டிசியில் வைக்கணும், வச்சு ஓடரில் மாட்டி விட்டிங்கன்னா கரண்ட் இருக்கிறப்ப இது எரியாது, அதுக்கப்புறமேட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக எரியாது. இது வந்து 200 ரூபாய்க்கு கொடுக்குறேன், கம்மியான ரேட்டுக்கு தான். அது வந்து 150 ரூபா இது சார்ஜ், இது 150 இது. இது வந்து மொபைல் சார்ஜர் போட்டுக்கலாம், இது உங்களுக்கு சார்ஜ் ஏறது, மொபைல் சார்ஜர் தான் அதிகமாக. இப்போ வந்து சார்ஜிங்லாம் வந்து டைரக்ட் ஒயர்லாம் கிடையாது, இப்போ வந்து மொபைல் சார்ஜரில் சி டைப்பு பின்னு, பழைய பின்னு, அந்த மாதிரி, அதனால் கரண்ட்டும் அதிகமாக வந்து செலவாகாது. நம்ம டைரக்ட் கரண்ட் சார்ஜர்னால் அதிகமாக செலவாகும். அந்த நம்ம ஃபோனுக்கு என்ன செலவாகுமோ அதே தான் கரண்ட் எடுக்கும். வந்தது தான் இது. இது இன்வெர்டர் பல்புன்னு சொல்லுவாங்க, இதில் கையில் வச்சா கூட எரியும், இது எனர்ஜி சேவிங் இது. ஆமாம், இது எனர்ஜி சேவிங் பல்பு இது. இது இது ஒன்று இருக்குது, மேஜிக் பல்ப் மாதிரி இது, உங்களுக்கு நல்லாயிருக்கும். இன்னொரு மாடல் ஒன்று இருக்குது, அந்த ஃபேன் வந்து மெயின், அது நல்லா அருமையாக இருக்கும், அது நல்லா சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். ஸ்கூலுக்கு கொண்டு போக கூட பேக்கில் வச்சு கொண்டு போய்க்கலாம், ஏன்னா அவங்க செப்பரேட்டு செப்பரேட்டாக, நல்ல அருமையான ஃபேன் அது. அது வந்து 350 ரூபா அது சார், 300 ரூபாய்க்கு லாஸ்ட்டாக ப்ரைஸ் இது. ஆமாம், அது 10 ஃபேன் கொண்டு வந்தால் நேற்றே தீந்துருச்சு, அது அதிக மூவிங், ஏன்னா நல்ல ஸ்பீடு அது. ஆனால் அந்த கடையிலலாம் அந்த எம்ஆர்பி ரேட்டே வந்து 700 ரூபா, நான் கொடுக்குறது 300 ரூபா 350 ரூபாய்க்கு தான் கொடுக்குறேன். எல்லாமே டெல்லி தான், 1-2 மாத்திரம் சைனா இருக்குது. இந்த லைட்டிங் சம்மந்தப்பட்டது எல்லாமே டெல்லி தான். நான் வந்து கல்ஃப் கண்ட்ரியில் இருந்தேன் சார். அங்கிருந்து கல்ஃபில் இருந்தீங்க? கல்ஃபில் இருந்தேன், குவைத்தில் இருந்தேன், 20 வருஷமாக இருந்தேன், எலக்ட்ரிஷியனாக ஒர்க் பண்ணேன். இங்கே வந்துக்கிட்டு இப்போ குடும்ப சூழ்நிலைக்காக இருக்க வேண்டியதாக போச்சு, எல்இடி பல்ப் எடுத்து வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கேன். பரவாயில்லையா, உங்கள் வாழ்க்கை எப்படி போகுது? பரவாயில்ல சார், 2 வருஷம் ஆச்சு, இதாக பரவாயில்ல. உங்கள் லோனுக்கு அப்ளை பண்ணால் எனக்கு டைரெக்டாக சரக்கு எடுத்து நல்லா மூவிங் ஆகும். எல்லா ஊருக்கும் போவேன் சார். இது வந்து திங்கள் சனி மாத்திரம் இங்கே வியாபாரம் பண்ணுறேன், மற்ற எல்லா ஊருக்கும், வெளியூர் எல்லா ஊரும், சந்தை மற்ற வில்லேஜு, அப்புறம் 3 பல்பு 100 ரூபான்னு சொல்லி எல்இடி பல்ப், மற்றதெல்லாம் அந்த 12 வாட்ஸ்லாம் வந்து அவங்க கேட்டே வந்து வாங்கிட்டு போகிறாங்க. இந்த 12 வாட்ஸ் வந்து இது வாங்கிட்டு போங்க, அப்படி வேணும், நல்ல வெளிச்சம் இருக்குது அப்படின்னா. இது அங்கே ஏரி சென்ட்ரல் ஏரியா, இது 12 வாட்ஸ், இது 100 ரூபாய்க்கு கொடுக்குறேன். பொதுவாக வந்து நான் கம்ப்ளைண்ட் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன் எதுவுமே, 1-2, ஏன்னா வந்து இவங்க வந்து ரிட்டர்னில் எடுக்கிறது இல்லை. அதனால் வந்து நான் வந்து எலக்ட்ரிஷியனாக இருக்கிறனால ஏதோ ஒரு சின்ன பார்ட்ஸாக இருந்தால் நானே ரிப்பேர் பண்ணிக்கிறேன். நானும் வந்து அவங்களுக்கும் கேரண்டி கொடுக்குறேன், ஒரு 6 மாதம் இருந்தால் நீங்கள் 6 மாதத்துக்குள்ளே எதாக இருந்தாலும் கொண்டு வாங்க சார், நான் மாற்றிக்கிறேன் அப்படின்னு. பொதுவாக நல்லா உழைக்குது, அப்படி இல்லைன்னா அங்கே ரெகுலராக அங்கே யாரும் பண்ண முடியாது. பெருமாள் புறத்துலையே வாசம் தான், 2-வீலர்லேயே போகிறீங்க? 2-வீலரில் தான் சார் போகிறேன். ஆனால் இந்த ஸ்பீக்கர் கொஞ்சம் புதுசாக வந்திருக்குது, இதில் வந்து என்னென்னா நல்ல சவுண்டு இது. இது நல்ல சவுண்டு, நல்ல இது. எஃப்எம்மும் உண்டு சார், இது எஃப்எம் வந்து சர்ச் பண்ணுது. ஏன்னா எஃப்எம் இது இந்த கலர் வரும், இந்த ஸ்டாண்டு மாதிரி உண்டு, மொபைல் ஸ்டாண்டு மாதிரி.
இதை வச்சுக்கலாம், நல்ல சவுண்டு இது. ஆல்ரெடி என்னுடைய குழந்தைங்க மொத்தம் மூணு பேர் வந்து எம்ஆர்ஐ பேஷண்ட்டு, மாற்றுத்திறனாளிங்க. அந்த அடிப்படையில் வந்து லோன் கேட்டிருக்கேன், தரேன்னு சொல்லியிருக்காங்க பேங்கில். சரி, கடவுள் உங்களுக்கு நல்ல ஒரு நல்ல செய்வார் அதை நான் நம்புகிறேன். தேங்க்யூ. ஓகே சார், தேங்க்ஸ் சார்.